ஜேடிவி சீரி ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த வாரம் ஆகா கல்யாணம் விதத்தில் என்ன புடப்புறாங்க அப்படிங்க பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அங்கேருந்து கோடீஸ்வரி இருந்து வராங்க. என் பொண்ணுக்கு வந்து மாதம் ஆயிடுச்சு, அதனால் நான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அங்குள்ள பாட்டி தாதா எல்லாருமே, ஐயோ வேண்டாம், இங்குள்ள நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் வீட்டில் எந்த வசதியும் கிடையாது, அவளுக்கு நிறைய வசதிகள்லாம் வேணும், அவள் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு என் பொண்ணு கூட இருக்கணும் ஆசையாக இருக்குது, அதே சமயம் அவளுக்கும் ஆசையாக இருக்குது, இந்த நேரத்தில் அம்மா கூட இருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அவளுக்கும் இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்போ ஒன்று ஒன்று சொன்னாங்க, கொடிசலி நீங்களும் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே எங்கள் வீட்டிலேயே தங்கியிருந்து உங்கள் பொண்ணை பார்த்துக்கோங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. உடனே கொடிசலியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி சொல்கிறாங்க. உடனே ஐஸ்வர்யா அப்பாவுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே நான் கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் இங்கேயே வந்து தங்கி ஐஸ்வர்யாவை நான் பார்த்துக்க போகிறேன், அவளுக்கு வாய்க்கு ருசியானதெல்லாம் வந்து நான் சமைச்சு போடலாம் அப்படின்னு இருக்கேன், அதனால இங்கேயே இருக்கேன், இப்போ நான் ஏசி ரூமில் இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ அங்கேயே இருந்து ஐஸ்வர்யாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பாட்டி வந்து, நீங்கள் வந்து நைட்டு எங்கே தங்குற அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ தனியாக இருக்கிறதுனால வந்து நீங்கள் சித்ராதேவி ரூம்லேயே நீங்கள் தங்கிக்கோங்க சொல்கிறாங்க. இதை கேட்டு சித்ரா தேவி அதிர்ச்சியாகிறாங்க. அச்சோ, இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமில் தங்கதா, நமக்கு சமமாக இருக்காது, ஏற்கனவே சித்ரா தேவி பிடிக்கல, இவங்களை எப்படியாவது ரூமை விட்டு விரட்டி வீட்டுக்கு வந்து எப்படியாவது விரட்டி விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படி அவங்க வந்து படுத்துக்கிறாங்க. வேணும்னே ஏசியை ஃபுல்லாக வச்சு விட்றாங்க, குளிர் தாங்க முடியாமல் கொடி சொல்லி தகச்சு போகிறாங்க. அங்கேருந்து கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ தாங்க முடியலையே, குளிர் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியல அப்படி சொல்லிட்டு வேணே கட்டில் ஆட்டி விட்றாங்க, உடனே கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் தெரியாமல் வேணே இந்த ரூமை விட்டு அவங்க வேண்டா வீட்டுக்கு ஓட வைக்கணும்னு சொல்லிட்டு வெண்டு ஃபுல்லாக வச்சாலும் இந்த குளிர் தாங்க முடியாமல் துடியாக துடிக்கிறாங்க. ஐயோ பெட்ஷீட் இல்லை, என்ன செய்யணும், பக்கத்தில் பீரோவை திறந்து அதுலேருந்து ஒரு புடவை எடுத்து பொத்திக்கிறாங்க, குளிர் அடங்க மாட்டாங்க, இன்னொரு புடவை இப்படி இருக்கிற 10-15 புடவை பீரோ ஃபுல்லாகவே அத்தனை புடவை எடுத்து சுற்றிக்கிறாங்க. காலையிலேருந்து பார்க்குறாங்க சித்ரா தேவி, அப்போ ஐயோ இது என்னது பீரோவிலேருந்து புடவையெல்லாம் காணும் அப்படி பார்க்குறாங்க. இங்கே அவ்வளோத்தையும் எடுத்து கோடீஸ்வரி ஃபுல்லாக சுற்றிட்டு படுத்துட்டுறாங்க. அட பாவம், இதெல்லாம் இத்தனை எவ்வளோ ரூபா தெரியுமா, இதனுடைய விலை தெரியாமல் இத்தனை புடவையை எடுத்து இப்படி சுற்றி வச்சுருக்கீங்க, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி வந்து திட்டுறாங்க. நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் ஏசி ஃபுல்லாக வச்சுட்டாங்க, குளிர் தாங்க முடியலன்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க தெரிஞ்சு, ஐயோ இவ்வளோ படுத்தலாம் நினச்சி வச்சோம், கடைசி நம்மளை பாலாக படுத்துட்டாங்களே, ஐயோ ஐயோன்னு தலையில் அடிச்சுக்கிறாங்க. அத்தனை விளைந்த பட்டு படம் அத்தனை எடுத்து கோடி சுற்றிட்டு வந்து படுத்துருந்தாங்க. இருந்தாங்க அவங்க புடவை எல்லாம் கொடுக்குறாங்க, இல்லை என் தலை எழுத்து அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிறாங்க. இங்கே கெட்டது செஞ்சால் கெட்டது நினைக்கும், நல்லது செஞ்சால் நல்லது நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் போய் வந்து தன்னுடைய மகன்கிட்ட போய் புலம்புறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கோடீஸ்வரியும் சித்ராதேவியும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இனிமே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியும். சித்ராதேவி வந்து கோடீஸ்வரி அள வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ கடைசியாக அலறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரி இதான் வந்து சித்ராதேவி அளவுக்கு போகிறாங்க. பார்க்கலாம் இந்த வீடியோ வச்சு அவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.